அரைஸ் 2020 நேயர்களுக்கு வணக்கம். குரல் அறிவோம் என்ற பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் காலம் அறிவோம் என்ற தலைப்பில் அதிகாரம் 49 குரல் 483. அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் முடியாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. தகுந்த நேரத்தில் தகுதியான கருவிகளோடு நாம் ஒரு செயலை செய்தோமே ஆனால் நம்மால் இயலாத முடியாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம எல்லாரும் ஏற்கனவே கேட்டிருப்போம். இந்த கதையை ஒரு சிங்கமும் முயலும் என்ற கதை. ஒரு காட்டில் சிங்கம் ராஜாவாக இருந்து அந்த காட்டையே பயமுறுத்திக்கிட்டு எல்லா மிருகங்களையும் மிரட்டிக்கிட்டு வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லா மிருகங்களையும் வேட்டையாடிட்டு இருந்துச்சு. இந்த சிங்கத்தினுடைய கொடுமை தாங்க முடியாமல் மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுது. இந்த சிங்கத்தை நம்ம சரி கட்டணும்னா என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு மிருகம் சொல்லிச்சு, நம்ம இப்படி வேணால் செய்யலாம், இந்த சிங்கம் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு எந்த மிருகத்தை வேணால் எப்போ வேணால் வேட்டையாடுது, நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த சிங்கத்துக்கு உணவாக ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகம் போய் தானாக இரையாகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு பேசி முடிவெடுத்துச்சுங்களாம். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்காக தானாக போய் அந்த சிங்கத்துக்கிட்ட உணவாக ஒப்படைச்சிச்சுங்களாம். இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொருத்தருக்கா டேர்ன் வரும்போது ஒரு நாள் இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி முயலுக்கு சிங்கத்துக்கு உணவாக போக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. இந்த முயல் குட்டி முயல் ரொம்ப பயப்படுது. சுற்றி இருக்க மிருகங்களெல்லாம் குட்டி முயலே நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப பரிதாபமாக பார்க்குது. இப்போ இந்த முயல் கற்பனை பண்ணுது, இந்த சிங்கத்தை நம்ம எப்படியாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு யோசிக்குது. மற்ற மிருகங்கள்லாம் சொல்லுது, நீ ஏன் குட்டி முயல், நீ போய் அவ்வளோ பெரிய சிங்கத்திட்ட என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனாலும் அந்த முயல் ஒரு மன தைரியத்தோடு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகுது. சிங்கம் இருக்க குகையை நோக்கி போகுது. போகிற வழியில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணறுல அப்படியே தெளிந்த நீர் அப்படியே நிறைஞ்சு இருக்கு. இந்த முயல் அந்த எட்டி பார்க்குது கிணத்தை, இதனுடைய முகம் தெளிவாங்க தெரியுது. கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு அடுத்தது சிங்கத்தை நோக்கி குகைக்கு போகுது. அங்கேயா சிங்கம் அப்படியே பசியோட கொடூரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. இந்த முயலை பார்த்தோன்னே நீ இவ்வளோ நேரம் எனக்கு பசி ஆயிடுச்சு, நீ இவ்வளோ நேரம் என்ன செஞ்ச அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்குது. அப்போ அந்த முயல் சொல்லுது, ராஜா ராஜா, உங்களை விட பெரிய ஒரு ராஜாவை நான் அங்கே காட்டில் பார்த்தேன், வழியில் அது என்னை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்துச்சு, அதுக்கிட்ட தப்பிச்சு வர்றதுக்குள்ளார கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த காட்டில் என்னை விட பெரிய ஒரு அரசனா, எங்கே காட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது அந்த முயல். அங்கே போனோடனே கிணத்து பக்கத்தில் போனோடனே எப்பவுமே எல்லாரும் எல்லா நேரத்துலேயும் அறிவாளிகளாக இருக்க முடியாது இல்லையா. அந்த கிணத்துல இப்படின்னு எட்டி பார்த்தோன்னே சிங்கத்தினுடைய முகம் அதே அப்படியே தெளிந்த தண்ணீரில் தெரிஞ்ச உடனே அந்த சிங்கம் நினச்சிக்கிச்சு, தன்னை போலவே இன்னொரு சிங்கம் அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு சற்றும் யோசிக்காமல் தண்ணிக்குள்ளார குதிச்சிருச்சு. குதிச்ச சிங்கம் திரும்ப வெளியே வர முடியலை. அப்போது இந்த முயல் தானும் தப்பித்து மற்ற விலங்குகளையும் தப்பிக்க வச்சது. எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன முயல் அது சின்னதாக இருந்தாலும் அதால் முடியாத காரியம், சிங்கத்தை எதிர்ப்பது என்பது முடியாத காரியம், ஆனாலும் தகுந்த கருவி காலம் எல்லாத்தையும் யோசித்து அதன்படி செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்றதான் இதனுடைய பொருள். மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.
Thank you.